வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு இந்த பணிவான வணக்கம். இந்தியாவில் தற்போது கொரோனா வைரஸ் வாகை மரணம் நிலைமை எப்படி இருக்கிறது சார்? உலகமெங்கும் கொரோனா வைரஸ் வாகை மரணம் பரவலாக இருக்கிறது, அதிகமாக இல்லை குறைவாகவும் இல்லை. அதே போன்ற இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் வாகை மரணம் பரவலாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, அதிகமாக இல்லை. இதான் இப்போது நிலைமை. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து பேல்டோமீட்டர் வெப்சைட்ல இருந்து சில புள்ளிவரங்கள் எடுத்திருக்கேன். நான் அதை இந்திய ஜனங்களும் உலகத்திலும் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், அட்டவணையாக கொடுத்திருக்கிறேன், அதை பாருங்கள் நீங்கள். 1/1/2024 முதல் 10/2/2024 முடிய இந்தியாவில் கொரோனா வைரஸ் வாதை மரணம், இந்த அட்டவணையை பாருங்கள். இதை பார்த்தாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதை இந்த அட்டவணையை பார்த்தா தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் அதிகமாக கொரோனா வைரஸ் இல்லை, 300,000 இருக்கு. 200, 100, 150, 200, 300, 50 இந்த அளவு இருக்கிறது. மரணமும் 2, 1, 3 இருக்குது, அதிகமாக இல்லை. இந்தியாவில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் குறித்து தேவனாகிய கர்த்தர் கடவுள் உங்களிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை கூறலாமா சார்? கொரோனா ஆரம்பித்த நாளிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கொரோனா வைரஸ் பற்றி உலகத்திலும் சரி, உலக நாடுகளிலும் சரி, இந்தியாவும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அமெரிக்காவும் சரி, எல்லா நாடுகளை பற்றியும் கூறிக்கொண்டு வருகிறார். தற்போது தொடர்ந்து கூறிக்கொண்டு தான் வருகிறார். கொரோனா வைரஸ் முடியவில்லை, முடிவுக்கு வரவில்லை. கொரோனா வைரஸ் இருக்கிறது, மறுபடியும் வரும், அதிகமாக தான் கூறிக்கொண்டு வருகிறார். உலக நாடுகளை பற்றியும் மக்கள் தான் கூறிக்கொண்டு வருகிறார். இந்தியாவை பொறுத்தவரை என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் இந்தியாவில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் இனிமேல் எப்படி இருக்கும் என்று அவர் கூறிய தீர்க்க தரிசனங்களை இப்போது உலக ஜனங்களும் இந்திய ஜனம் தெரிந்து கொள்ள கூறுகிறேன், கேளுங்கள். 28/12/2022 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். நீ வாசமாயிருக்கும் இத்தேசம் இந்திய தேசம் கொரோனா வைரஸ் அதிகமாகும் விசுபருவம் எடுக்கும், விசுபருவம் எடுக்கும், விசுபருவம் எடுக்கும். 4/2/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தெரியுமா உயிரந்துக்கா சகடந்தடுத்துட்டோமே கட்டந்துட்டோமே திட்டிமா தட்டந்துடா தக்க டக்கொட்டு தெடுங்கிறது தட்டு கட்ட தொட்டுமி பாதண்டே டீமா தொட்டுமே ரீக்கா ஐரந்துக்கா போய் தெங்கு திக்க இறந்துக்கோ நங்கட்டை கட்ட கட்டோ சுக்கிட்டி கக்கட்ட போட்டு தொட்டி கட்டி மாடிமா க போட்டு தொடுமே ஓன் பாதம் உன் கூடாரத்தை விட்டு இத்தேசத்தை விட்டு இந்திய தேசத்தை விட்டு வெளியேறும் நாள் முதல் இத்தேசம் இந்திய தேசம் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் வேதனைப்படுவார்கள் வேதனைப்படுவார்கள். கொரோனா வைரஸ் வாதை மரணம் அதிகமாகும் 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 விசுவரம் எடுக்கும் விசுவரம் எடுக்கும் விசுவரம் எடுக்கும் மரணம் இந்திய தேசம் எங்கும் தகனம் 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 கேள்விக்குறியாகும் தகனம் உன் பாதம் இந்திய தேசத்திலே இத்தேசத்திலே இக்கூடாரத்திலே படும். அந்நாள் வரை இத்தேசத்தின் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் 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 கொரோனா வைரஸ் 14/2/2023 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். இருந்தோ உயிரி மாறோமே
சுபிடே ஹடமோ தினந்தடந்தடத்து கட்டப்ப புட்டு கொட்டு தொட்டுமே அரு பப்புருமே மாப்புருமே அரு மாறமா புருமே அரு பருமை கிரு மாப்பூரு உன் பாதம் உன் கூடாரத்தை விட்டு ஹே தேசத்தை விட்டு இந்திய தேசத்தை விட்டு வெளியேறும் நாள் முதல் இத்தேசத்திலும் இந்திய தேசத்திலும் கொரோனா வைரஸ் வாதை மரணம் விசு பருவம் எடுக்கும் விசு பருவம் எடுக்கும் விசுவம் எடுக்கும் வேதனைப்படாத இந்திய ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் இத்தேசத்தின் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் கொரோனா வைரஸ் வாதை மரணத்தினால் தகனம் இத்தேசத்திலே கேள்விக்குறியாகும் தகனம் கேள்விக்குறியாகும் தகனம் கேள்விக்குறியாகும் தகனம் 22/2023 தேதி என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். வேதனைப்படுவார்கள் இத்தேசத்தின் ஜனங்கள் இந்திய தேசத்தின் ஜனங்கள் உன் பாதம் ஏ கூடாரத்தை விட்டு ஏ தேசத்தை விட்டு இந்திய தேசத்தை விட்டு வெளியேறும் நாள் முதல் வேதனைப்படுவார்கள் கொரோனா வைரஸ் வாதை மாறணம் இத்தேசத்திலே இந்திய தேசத்திலே விசுவருவம் எடுக்கும் விசுவருவம் எடுக்கும் விசுவருவம் எடுக்கும் தகண்ணம் 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 கேள்விக்குறியாகும் தகணம் சங்கார தூதுவனுக்கு பணி பாடு இத்தேசத்திலே அதிகமாக உண்டாகும் உன் பாதம் இத்தேசத்திலே படும் நாள் வரை 14/4/2023 தேதி என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுப்தி திக்கை கங்கீரத தொக்குற்றம் கிமோதம் மட்டதரா திக்கிரி மாக்கு கழுந்துக்கா சிறந்தளிதமே கடோ உடந்தடக்கு கழுந்துக்கா சுக்கிட்டிம்ம பதடுத்தும் டேகிதிமே கிழந்துக்கா சுரிந்திடமே டிக்கெட் கேட்டிருந்ததுக்கா துவித்து கையிருந்த கொட்டுமி போதம் மட்டத்தராறி மாறுமே தேசம் இந்திய தேசம் கொரோனா வைரஸ் உனக்கு என்று உன் குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட புதிய ரூபமாக்கப்பட்ட கொரோனா வைரஸ் இத்தேசத்தின் ஜனங்களுக்கும் இந்திய தேசத்தின் ஜனங்களுக்கும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதிகமாகும் 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 வயசு பருவம் எடுக்கும் இத்தேசத்திலே இந்திய தேசத்திலே ஜனத்தொகை இத்தேசத்திலும் இந்திய தேசத்திலும் குறையும் 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 மரணம் அதிகமாகும் 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 13/6/2023 தேதி என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். கேட்டுக்கா
சோன் பாதம் சோன் கூடாரத்தை விட்டு தேசத்தை விட்டு இந்திய தேசத்தை விட்டு வெளியேறும் நாளிலே தேசத்திலும் கொரோனா வைரஸ் விசுவரூபம் எடுக்கும் விசுவரூபம் எடுக்கும் விசுவரூபம் எடுக்கும் வீணா குவியல்களை இந்திய தேசத்தின் ஜனங்கள் அங்காங்கே காண்பார்கள். தகனம் 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 கேள்விக்குறியாகும் தகனம். ஐயோ ஐயோ பாவம் இந்திய ஜனங்கள், பாவம் வேதனை மரணம் அவர்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. பாவமுள்ள ஜனங்கள், பாவமுள்ள ஜனங்கள், பாவமுள்ள ஜனங்கள். 6/11/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உக்கிரிக்கு உன் பாதம் உன் கூடாரத்தை விட்டு வெளியேறும் நாளிலே இத்தேசத்திலும் இந்த தேசத்திலும் கொரோனா வைரஸ் எடுக்கும். மேற்கண்ட என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய 7 தீர்க்க தரிசனங்களின் விளக்கத்தை நான் கூறுகிறேன். ஏற்கனவே பரமாள் கூறியிருக்கிறாரு, நீ வாசமாயிருக்கும் இக்கூடாரத்தை விட்டு இத்தேசத்தை விட்டு இந்திய தேசத்தை விட்டு வெளியேறும் நாள் முதல் என்னைக்கு வெளியே போய் வெளியேற போனோம் அன்னைக்கிலிருந்து இந்தியாவில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் அதிகமாக அதிகமாக அதிகமாகும், மரணம் அதிகமாகும், மரணம் அதிகமாகும். மரணம் அதிகமானால் என்னாகும், 2021 பார்த்துருப்பீங்கள, ஹாஸ்பிட்டலில் உள்ள பெட்டில் இடம் இல்லாமல் எல்லாமே வாசல் இல்லை ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் கையில் வச்சுட்டு நான் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து அப்படத்தை பாருங்கள். அதே மாதிரி தகனம் பண்ணுறதுக்கு சுடுகாட்டு இடம் இல்லாமல் பிணங்கள் எப்படி ரெண்டு பணம் மூணு பணம் அரிக்கிற இடத்துல இது பணம் முப்பது பணம் வரிசையாக அரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வெளியே போன பணம் வரிசையாக இருக்கும். அந்த படத்தையும் பார்க்குறேன், லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். 2021 இருந்து தான் இப்போ சொல்கிறாரு, இதை விட 2021 மே ஏப்ரல் மேலே இருந்ததை விட அதிகமாக மரணம் அதிகமாகும். தகனம் தகனம் கேள்விக்குறியாகும் தகனம். இந்தியா இங்கே மரணம் கேட்கும், தகனம் கேள்விக்குறியாகும். இதை தான் சொல்கிறாரு, இதை தான் திரும்பவும் சொல்கிறாரு. இது நடக்கும் எனக்கு 2021 நடந்திருக்கு, அதை விட அதிகமாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். தகனம் கேள்விக்குறியாகும் என்று தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம் என்ன சார்? என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறி வரக்கூடிய தீர்க்க தரிசனம் அனைத்தும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2021 மார்ச்ல, பிப்ரவரி மார்ச்ல கொரோனா வைரஸ் இல்லாமல் இருந்தது இந்தியாவில். இந்தியாவில் கொரோனா வைரஸ் அதிகமாக சொன்னார், பயங்கரம் போயிருந்தது. ஏப்ரல் மே மாதம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் இடம் இல்லை, தகனம்ங்கிறது பிணத்தை அந்த டெட் பாடி எரிக்கிறது. தகனம் கேள்விக்குறியாக இருந்தது, அப்போவே கேள்விக்குறியாக இருந்தது. எல்லாம் இப்போ தகனம் பண்ண முடியாமல் ரோட்டில் வச்சுருந்தாங்க, பணத்தை வச்சுருந்தாங்க. ஆஸ்பத்திரி இடம் இல்லை, மரணம் ஆகிட்டே இருக்குது. யாராவது இப்போ குணமாக வெளியே போனாத்தான், இல்லை இப்போ இறந்து டெட் பாடி வெளியே போனாத்தான் அடுத்து இப்போ பெட்டு ஆளுக்குள்ளே போய் சேர முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதான் அனுபவத்தோடு தெரியும். அதே மாதிரி தகனம் கேள்விக்குறியாமனா சுடுகாட்டு இடம் இப்போ எரிக்கக்கூட இடம் இருக்காது, கேள்விக்குறியாக இருக்கோம். எங்கே எரிக்கிறது நம்ம? இதுக்கு முன்பாக சீனாவில் எரிக்க இடம் இல்லாமல் காசியில் எரித்த படத்தை நான் பார்த்துருக்குறேன். நான் சுடர்ல எரிக்க இடம் இல்லாமல் காசியில் எல்லாரும் எரிச்சு வச்சுருந்தேன். அதனால திரும்ப வரும்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம கடவுள் வார்த்தையை பொய்க்காது. தகனம் கேள்விக்குறியாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, சுடுகாட்டில் இடம் கிடைக்காமல் படத்தை வச்சுட்டு அலைவாங்க மக்கள். இதுதான். நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம்மா. உலக ஜனங்களே, குறிப்பாக இந்திய ஜனங்களே, என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறக்கூடிய தீர்க்க தரிசனங்களைத்தான் நான் உங்களுக்கு கூறுகிறேன். நான் இது என் வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. இதற்கு முழு பொறுப்பு அவர்தான் பொறுப்பு. இதை யாரும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகளும் WHO அதிகாரிகளும் யூடியூப் சேனல் தவறாக நினைக்க வேண்டாம். கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்கிறேன், இல்லை நேரடி என்ன பேசி பேசிக்கலாம், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் இமெயில் பார்த்துக்கோங்க, வாங்க பேசிக்கலாம். நான் அதிகமாக சொல்கிறேன், நான் நடந்தது திரும்ப வரும்னு சொல்கிறாரு. அதை விட அதிகமாக சொல்கிறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, டபிள்யூஎச்ஓ சொல்லியிருக்காங்க இல்லையா, டிசிஸ் எக்ஸ் வரும்,
மரணம் அதிகமா இருக்கும் இப்படி கோவிட்டோட 20% அதிகமா சொன்னா சொல்லிருக்காங்க இல்லையா. அப்புறம் ஒரு வைரஸ் வர போகுது, வந்தா வர்ற 10% மாற்றாடி உண்டாகும், யாரே ஒரு இடத்துல இறந்து போக சொல்லியிருக்காங்க. ஆனா வரும் தான் கடவுள் சொல்றாரு, வரப்போகிறதான் கடவுள் சொல்றாரு. இந்த தெற்க தரிசனங்கள் நடக்குமா நடக்காது என்பதை பழையன பாருங்க, பழைய போட்டிருக்க வீடியோல பாருங்க என்ன தெரியும். அரசியலை பற்றியும் அமைச்சர்கள் தேர்தலை பற்றியும் எல்லாம் போட்டிருக்கேன், எல்லாமே தந்திரி டிஸ்கஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லாம் பாருங்க நீங்க, எல்லாம் சொன்னாலும் நடந்திருக்கிறது. அதே மாதிரி இதுவும் நடக்கும், அதனால நான் எச்சரிக்கிறேன் உங்களை, நான் எச்சரிக்கிறேன் இந்திய ஜனங்களும் பிரஜனை எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதையா இருங்க. கொரோனா வந்துருச்சு போயிடுச்சு, எப்படி வருது போறோம் தெரியுமா, திடீர்னு எங்கிருந்து வருது, திடீர்னு எப்படி போகுது தெரியுமா. நீங்க ஆத்துட்டு ரீசன் சொல்லுவீங்க, ஆனா கடவுள் தான் காரணம். நான் சொல்றேன் இந்த கருத்தை சொல்றேன், நான் திரும்ப வரும்னு சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க. வெளியே யார் போனாலும் டிபேட் டிஸ்டன்ஸ் கடைப்பிடிங்க, முகக்கவசம் போட்டுக்கோங்க, கொரோனா வருதுன்னு சொன்ன உடனே முகக்கவசம் போட்டுக்கோங்க, டிஸ்டன்ஸ் கடைப்பிடிங்க, கைகள் ஜாக்கிரதை கழுவு, காலையில கையும் கழுவுங்க, கொடுக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்குற மருந்த மாத்திரை சாப்பிடுங்க, அரசாங்கத்தோட கட்டுப்பட்டு நடங்க. மனிதன் உயிர் வெளிமை பெற்றது, உயிர் போகாம உங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. கடவுள் சொல்லுகிறான், நான் சொல்லுகிறேன், இது என் வார்த்தை அல்ல, இதை நான் பொறுப்பல்ல. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.